சாதத்தை வச்சு லஞ்ச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த லஞ்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கால் மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் மாத்திக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பருப்பு கழுவிட்டு தான் ஊற வச்சுருந்தேன் இதை வந்து நல்லா தண்ணி வடி கட்டிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம் ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு வந்து ரெண்டரை கப் போல சாதம் சேர்த்துக்கலாம் அரிசியோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வந்து பருப்பு சேர்த்துக்கணும் ஆனால் இது வந்து வெந்த சாதம்னாலும் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பாக சேர்த்துக்கினா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா காய்கறியுமே வந்து சேர்த்துக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட்டு குடமிளகா கத்திரிக்காய் இருந்துச்சு நான் அதனால் அது மட்டும் சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸில் இருக்கிற ரெண்டு தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளி நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கலாம் ரெண்டு வந்து நல்ல பழுத்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இது கூட உங்கள்கிட்ட பூசணிக்காய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லை எந்த காய்கறி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட வந்து இந்த ஒரு மூணு நாலு காய்கறி தான் இருந்துச்சு இது கூட வந்து பதினஞ்சுலேருந்து இருபது சின்னங்க எந்த வச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பெரிய சிஸில் இருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சாதம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க கரெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு தூவிக்கோங்க உப்பு தூவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து சாதம் வேகட்டும் அதுக்குள்ளே வந்து புளி வந்து ஊற வச்சிடலாம் ஒரு துண்டு புளி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விசில் அளவுக்கு வந்துடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு உரமாக தானே சாதம் போட்டிருக்கோம் ஒரு உரம் வந்து பருப்பு போட்டுருக்கோம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து புளிக்கரைசல் வந்து மேலே ஊற்றி விட்டுரலாம் இது கூட பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த சாம்பார் பொடியெல்லாம் அந்த பச்சை ஸ்மெல் போட்டோம் அதுக்குன்னு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட வேண்டாம் பாருங்கள் இது போல் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் அந்த சாம்பார் சாதம் பக்குவத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கேன் இப்போ வந்து தாளிச்சு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து மண்பானையில் தான் தாளிக்க போகிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் இல்லைனா ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லா என்ன சூடானுன்னா கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் மீது உளிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கை அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இது கூட வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை நிலக்கடலை இருக்க பாருங்கள் பச்சை நிலக்கடலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெயில் வதங்க விட்டுட்டு இதில் ஹைலி வந்து டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பொடியெண்ணாக இருக்குன்னா கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில் வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து வதங்கும் போது ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம தாலிப்பை வந்து சாதத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பருப்பு வேக வைக்கும்போது எப்பயுமே வந்து ரெண்டு கொத்தமல்லி இலைகள் வந்து பிச்சு போட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு பத்தே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பருப்பு சதம் ரெடி ஆயிடுச்சு இது போல் பழைய சாதம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க வேஸ்ட்டு பண்ணாமல் இது போல் வந்து லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடு எல்லாம் எதுவுமே தேவைப்படாது சாதமே போதும் நான் இது கூட சைடிஷ்க்கு டிஷ்ஷ்கு பார்த்திங்கன்னா வடகம் வந்து வறுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா செஞ்சு பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெலைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க